எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ், ஏ ஸ்பிரிச்சுவல் வியூ, ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், ஒரு ஆன்மீக பார்வை. ஒரு ஆத்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அதாவது ஒரே உடல் ரெண்டு தலையோட பிறக்கிறாங்க இல்லையா, இதுக்கு அவங்க பண்ண கர்ம கணக்கு என்ன, ஏன் இப்படி பிறக்கிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டி பிறந்திருப்பாங்க, அப்புறம் வந்து மெடிக்கலி சர்ஜரி பண்ணி ரெண்டு பேரை பிரிச்சுருவாங்க. அதை கொஞ்ச நாள் ஒட்டி இருந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் இந்த சர்ஜரி எல்லாம் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பிரிஞ்சும் இருந்திருப்பாங்க. ஏன் கொஞ்ச நாள் சேர்ந்துருந்தாங்க, கொஞ்ச நாள் ஏன் பிரிஞ்சிருந்தாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து ராஜயோக பார்வையில் விளக்கம் கொடுக்க முடியுமா, அவங்க கர்ம கணக்கை பற்றி சொல்ல முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கார். ஹானஸ்ட்டாக நான் இந்த ஆங்கிளை யோசிச்சதே கிடையாது. நான் கடந்த 12 வருஷமாக இந்த ராஜயோக வாணி படிக்கிறதுல பரமாத்மா இந்த டைரக்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எங்கேயும் சொன்ன மாதிரியும் எனக்கு ஞாபகம் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நேற்று எங்கள் ஜூம் கிளாஸில் இது ஒரு டிஸ்கஷனாக எடுத்தோம். எல்லாருக்குமே இது புதுசுன்றதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொன்னாங்க. ஏன்னா பரமாத்மா வாணியில் சொல்லாத பட்சத்தை நம்ம யூகிக்கிறோம். அதில் ஒரு சகோதரர் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொன்னார்னா, ஒரு கணவன் மனைவி இப்போ பொதுவாக ஒரு டைலாக் பேசுவாங்கல்ல, கணவன் மனைவி நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு உடலாக இருந்தாலும் எண்ணங்களால் ஒன்றா இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்து அவங்க ஒரே டைமில் சரீரம் விடுறாங்க. ஒருத்தர் காலம்புரை, ஒரு மதியானம், அந்த அது மாதிரி ஒரே நாளில் சரீரம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எண்ணங்கள் ஒன்றா இருந்ததுனால ஒரே உடலில் ரெண்டு தலையோட சரீரம் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு அவர் கேட்குறார். இது வந்து எனக்கு லாஜிக்கலாக படலை. ஏன்னா இந்த சம்பவம் இருக்குல்ல, அதாவது ஒரு உடல் ரெண்டு தலையோட பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது பூமியில். 800 கோடி பேர்னா அவருடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 0.00001 அந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. கரெக்டா, இந்த ஒட்டி பிறந்த அப்படின்ற கதை. ஸோ அப்படி பார்த்தா நிறைய அந்யூன்யமான கப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இதே மாதிரி பிறந்துட்டாங்கன்னா அதோடய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கணுன்றதுனால என்னால் இது ஏற்றுக்க முடியல. ஒருத்தர் யூகிக்கிறதுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு என்ன சொல்கிறது ரைட்ஸ் இருக்குது, அதனால் அவர் யூகிக்கலாம். அந்த யூகிக்கிறது ஏன் யூகிக்கிறீங்கன்னு நான் சொல்ல முடியாது. நான் ஒரு சீனியர் பிரதர் ஒருத்தர்கிட்ட பேசினார், 30-35 வருஷமாக அந்த நாலேஜில் இருக்கார். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவரும் அவருடைய யூகத்தை தான் சொன்னார். ஏன்னா பரமாத்மா வாணியில் சொல்லாத பட்சத்தில் யூகம் தான் சொல்ல முடியும் இல்லையா. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆத்மா நிறைய பேர் உடல் ரீதியாக துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி துக்கம் கொடுத்து இவர் சரீரம் விட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் வந்து அடுத்த ஒரு பிரிவு எடுக்கும்போது அந்த உடலே வந்து வேற ஒருத்தர் ஷேரிங்கில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எவ்வளோ துக்கப்படணும். அதை அனுபவிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிரிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய விளக்கம் சொன்னார். எகெயின் அது அவரோட தாட், அது அவர் சொல்கிறார், இது பரமாத்மா வாணியில் எங்கே சொன்னதில்லை, எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் இன்னைக்காலம் அமிர்த வேலை கனெக்ட் பண்ணும்போது நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணும்போது எனக்கு எதாவது விடை கிடைக்குமான்னு கேட்டதுக்கு எனக்கு கிடைச்ச விதையை சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் சரீரம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்ணாடி உடலோட ஆத்மா வெளியே வந்துடுது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு உடல் வேணுன்றதுனால வேற ஒருத்தர் உடம்புல பிரவேசமாயிடும். இந்த மாதிரி காலம்புற மதியானம் சாயந்தரம் நினச்ச நேரத்துக்கு போகலாம், நினச்ச நேரத்துக்கு வரலாம் இல்லையா. யாரும் உடம்புல போக முடியும்னா வீக்கான சோல்ஸ்குள்ளே தான் போக முடியும். அப்படி இவருக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் 3 மாதம் ஆகிறதுக்குள்ளே நிறைய பேரோட உடம்புல போய் பிரவேசமாகி வெளியே வந்து பிரவேசமாகி வெளியே வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவருக்கு அப்படி ஒரு பிரிவு கிடைக்கும், இவரே வந்து ஒரு ஷேரிங்கில் வந்து ஒரு பிரிவு வாழ்கிறது மாதிரி. அதாவது ரெண்டு தலைன்னா என்ன, ரெண்டு ஆத்மாக்கள் ஒரே உடலை பயன்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். கேள்வி கேட்டவர் இல்லையே, என்ன கேள்வி கேட்டார் இல்லையா, அதில் ஒரு கேள்வி என்ன கேட்டார்னா, அந்த ரெண்டு தலை இருக்கிறதுனால ரெண்டு ஆத்மா இல்லையா, அதில் ஒருத்தர் சரீரம் விட்டு ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்து வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதுவும் எனக்கு ஆன்சராக தெரியாது. ஆனால் நம்ம புரிதல் எப்படின்னா, ஒரு உடலில் இயக்கணும்னு வச்சுக்கலாம், ஹார்ட் பீட் இருக்கணும், பிரெயின் இருக்கணும், இது ரெண்டு தலைன்றதுனால ரெண்டு பிரெயின் இருக்க முடியும். ஆனால் ஹார்ட் பம்புன்றது ஒருத்தர் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னிக்கல் மெடிக்கல் இது என்னென்னா கார்டியாக் அரெஸ்ட்ன்னு தான் அர்த்தம். அப்போ ஒருத்தரோட ஹார்ட்டு நிற்கும் போது தான் ஒருத்தர் உயிர் பறியுது. அப்போ இந்த உடல் ஒன்றுன்றதுனால ஹார்ட்டு பம்ப் ஆகிறது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆத்மாவும் இவர் இப்போ போடாருன்னா அடுத்த 10-5 நிமிஷத்தில் இந்த ஆத்மாவும் போயிடும். ஏன்னா ஹார்ட் பம்பிங் நின்றுடுதில்ல. இந்த உடலை பிரிக்கிறாங்களா அப்படின்னா, பிரிக்க முடியணும்னா எல்லா பார்ட்டும் ரெண்டு ரெண்டு இருக்கணும், அப்போ தானே இருக்கும், ரெண்டு ஹார்ட் இருக்கணும், ரெண்டு லிவர் இருக்கணும், ரெண்டு லங்ஸ் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் தானே பிரிக்கவே முடியும். அப்போ ரெண்டு இண்டிபெண்டன்ஸ் சோல் ஆகிடுவாங்க. அப்போது இது வேறு அது வேறு.
சேர்ந்து இருக்காங்க, ஒரே உடல் தான் இருக்குது, வேறு வழியே இல்லை, அப்படியே தான் வாழ்ந்தாகணும்னா சரீரம் விடும்போது அது ஒரே டைமில் தான் நடக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்புறங்களா நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க இந்த நாலேஜில். காம்ப்ளிகேஷன் நான் சொல்கிறது வந்து ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த ராஜயோகமே எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ராஜயோகத்தினுடைய பரமாத்மா கொடுக்குற அந்த எசன்ஸ் உங்களால் கேட்ச் பண்ண முடியும். இது நான் எப்படி சொல்கிறேன்னா, 12 வருஷத்தில் நான் வந்த புதுசில் படித்த ருவாணியை நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் படிக்கும்போது ஆழமாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அதை விட பெட்டராக புரிஞ்சிக்க முடியுது. இது என்ன, இந்த சிஸ்டம்குள்ளே இருக்க தூய்மை ஆக 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 நமக்கு வந்து இதனுடைய எசன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக புரிய ஆரம்பிக்குது. ரெண்டாவது வந்து, இறைவன் மிகப்பெரியவன்றது எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம ஆன்சரே கிடைக்காத போதும். இது பரமாத்மா வாணியில் சொல்கிறதே கிடையாது, சொல்லுவாருன்ற நம்பிக்கையும் நமக்கு இல்லை. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரிலாம் ட்ராமாவில் இருக்கும், இதுக்கு விடை கண கர்ம ஃபிலாசபி ரொம்ப டீப். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது துக்கம் கொடுத்தா நம்ம துக்கம் அனுபவிப்போம், இவ்வளோ வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா கேன்சர் கிடைக்காது. அது நான் ஏற்கனவே நிறைய படி சொல்லியிருக்கேன். இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் போயிட்டு ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு ஒருத்தர் பாம்பு போடுறாரு, அங்கே 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் சேர்ந்து செத்துட்டாங்க ஒரே டைமில். அப்போ இந்த 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் சேர்ந்து இந்த ஆளுக்கு துக்கம் கொடுத்துருப்பாங்களா, இல்லை அடுத்த பேரில் கொடுக்க போகிறாங்களா? இது ரொம்ப ஆழமாக யோசனை நமக்கு பதில் கிடையாது. அதேமாதிரி இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே உடலில் நடிக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் என்ன கர்மம் பண்ணியிருப்பாங்கன்றது யோசிச்சா கூட நமக்கு விடை கிடைக்கல. அந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டீப்பாக ரொம்ப அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுமா? அது என்ன தப்புன்றது எவ்வளோ யோசிச்சாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கர்ம ஃபிலாசபி ரொம்ப ஆழமானது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பரமாத்மா ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குற விஷயம் என்னென்னா, எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் துக்கம் கொடுக்காதீர்கள். அப்படி கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு துக்கம் வராது. இது மட்டும் நம்ம புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணால் போதும். இந்த மாதிரி டவுட் வர்றது தப்பு கிடையாது. ஏன்னா நாலேஜ் ரொம்ப ஆழமாக போகிறதுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் யோசிச்சு அதுக்கு விடை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த ராஜயோகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும் நமக்கு. அதனால் தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு ஆன்சர் கிடைச்சா தான் நான் ராஜயோகம் மெடிடேஷன் பண்ணுவேன்னு சொல்கிறதுல லாஜிக் இல்லை. சரிங்களா? ஒரு சைடு மெடிடேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும், விடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடையில் இந்த மாதிரி புது புது விஷயங்களுக்கு விடைச்சாடை கண்டுபிடிக்கிற ட்ரை பண்ணுறது ஆர்வத்தில் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம 2-3 நாள் அந்த ஆடியோ சீரீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக இதில் இந்த எண்ணம் போல் வாழ்வில் இன்றைக்கி நல்ல வேலை 40 வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ராஜயோக கேள்வி பதிலில் 110 வீடியோ போட்டுட்டார் அவர். ரொம்ப சந்தோஷம். இப்போது அதிலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஸ்பாட்டிஃபைன்றவங்க தான் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் மட்டும் இல்லாமல் கூகுள் பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஆப்பிள் பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஸ்டிச்சர்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயும் இதை ஷேர் பண்ணுறதுக்குன்னு இது கண்டுபிடிச்சி நம்ம ஸ்ட்ரிச்சரில் பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி கூகுள் பாட்காஸ்ட்லேயும் பண்ணிட்டேன். இதெல்லாம் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது, சர்ச் பண்ணால் கிடைக்கும்ன்றதெல்லாம் இப்போ ரிசர்ச்சில் தான் போயிட்டுருக்கேன். இதெல்லாமே கண்டுபிடிச்சோடனே பாக்கி இப்போ எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் பண்ணிவிடுவோம். நேற்று வந்து ஒரு ஆத்மா வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் அந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஒரு சகோதரர் வந்து பெங்களூரில் இருக்கார், அவர் வந்து ராஜயோக கமெண்ட்ரின்னு ஒரு நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அடுத்த ரெண்டு ஆடியோ சீரீஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆத்மாக்கள் ரொம்ப ஆர்வமாக இதை கலந்துக்கிட்டு இதை செய்து கொடுக்குறதுல, கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து நம்ம இதில் போய் பார்க்கலாம். நம்ம லிங்கை கொடுக்குறோம், லிங்க் ட்ரீ ராஜீவ் பிரேம் 72 பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சீரீஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.